ஓ சத்தமா சொல்லலாமே, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இந்த காலை இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். எத்தனை பேர் ஆண்டோட சமூகத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, என் தேவன் என்னை ஒருபோதும் விட்டு கொடுப்பதில்லை, அவர் எப்பொழுதும் அவருடைய உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்திருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி வாய திறந்து சத்தமாய் ஹல்லேலூயா ஓ ஆமென். தேவன் மாத்திரம் நம்மை விட்டு கொடுத்திருப்பார் என்றால் எப்பொழுதோ சத்துரு நம் வாழ்க்கையை முடித்திருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் மட்டும் நம்மை காத்து அருமையாக போஷித்து வழி நடத்தி நம்முடைய உச்சிதமான கோதுமையில் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். கரம் தட்டி அந்த தேவனுக்கு ஹல்லேலூயா. கரங்கள் ஓதி சத்தம் ஹல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேர் உற்சாகத்தோடு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் புது பலனோடு கூட இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரோடு பேசுவார் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்து இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி சத்தம் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரோடு பேசுவாராக. எடுத்து வாசிங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15 அதிகாரம் 28 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15 அதிகாரம் 28 வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கையை வைத்து சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ விரும்பினதுபடியே உனக்கு ஆக கடவதே. எத்தனை ரெண்டு கையை உயர்த்தி இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறீர்கள்? வாயத்துடன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் விரும்பினபடியே கர்த்தர் எனக்கு செய்வதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிற மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஹல்லேலூயா. நீ விரும்பினபடியே ஓ தேவன் உனக்கு ஆக கடவது என்று இந்த இரண்டாவது ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆமென். கானானிய ஸ்திரீ ஒரு பெண் தன்னுடைய குமாரத்தி மிகவும் சத்ருவின் போராட்டத்தினால் பீடிக்கப்பட்டு வாழ்வா சாவா என்ற நிர்கதியான நிலைமையில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் யூத சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் அந்த தேசத்தின் எல்லைக்குள்ளே வரும் பொழுது இவள் எல்லையை கடந்து வந்து என்ன செய்கிறாள் என்றால் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கிறாள். கையோதி சத்தம் ஹல்லேலூயா சொல்லுவோம். சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்கள். அவள் உதவி கேட்கும் போது ஆரம்பத்தில் இயேசு ஒன்றுமே பேசவில்லை. பின்பு நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். கையோதி சத்தம் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் 28 வசனத்திலே சூழ்நிலையை மாற்ற ஆரம்பித்தது. கரங்களை வைத்து சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. 28 வசனத்திலே சூழ்நிலைமை மாற ஆரம்பித்தது. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. நீ விரும்பினபடியே உனக்கு என்ன பண்ண கடவுது? சத்தமா சொல்லுங்களேன், ஆக கடவுது. இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் உனக்கு தேவன் சொல்லும் வார்த்தை ஆக கடவுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆக கடவுது. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் இந்த 12 மாதம் 2 வாரம் வரைக்கும் ஆகாமல் போனதோ ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களே சொல்லுகிறார், நான் எந்த நேரத்திலும் எதையும் செய்வதற்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். விசுவாசித்தால் கையை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசத்தின்படியே நீ விரும்பினது உனக்கு ஆக கடவுது. ஆமே. யாரும் சொல்ல முடியாத நம்பிக்கையான வார்த்தை. ஆமே. எவரும் நம்மை பார்த்து சொல்ல முடியாது, நான் உனக்கு இது செய்து முடிப்பேன் என்று கேரண்டி கொடுக்க முடியாத உலகத்திலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் உங்களுக்கு சொல்கிறார், நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுள் என்று சொன்னால் நிச்சயம் அதை நிறைவேற்றும் வல்லமை அவருக்கு உண்டு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லுகிறீர்கள்? ஆமே. வேதம் சொல்லுகிறது 15 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை
படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். போதுமானது, கை ஒரு சதமல்லையா சொல்லுங்க. இந்த பெண் யூத பெண் அல்ல, யூத தேசத்தில் வாழ்ந்தோலும் அல்ல. வேதம் சொல்லுகிறது கானானிய பெண். சொல்லுங்க, வேற வாயத்தை சொல்லுங்க எல்லாரும். என்ன பெண்? கானானிய. அப்படி என்றால் நோவாவிற்கு மூன்று குமாரர்கள் உண்டு. சேம், காம், யாபேத். ஹல்லேலூயா. அதுல உங்களுக்கு தெரியும், இந்த காம் என்ற ஒரு மனிதன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்ததினால், தன் தகப்பனுடைய அவமானத்தின் காரியத்தை வெளிப்படுத்தினால் அவன் சபிக்கப்பட்டவன். இந்த காமின் சந்ததியிலிருந்து தான் கானானியர் என்ற சந்ததி வந்தது. கையோது சத்தமர் அல்லையா சொல்லுங்க. எடுத்து உங்களுக்கு புரியும்படி வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு வாசியை கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைக்கு அடிமையா என்ன பண்ணுவான்? இருப்பான் என்றான். கயோதி சத்தமரலியா சொல்லுவோம், சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வந்த ஒரு பெண். கயோதி சத்தமரலியா சொல்லுங்க. ஆமே சத்தமரலியா சொல்லலாமே. சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வந்தவள். இவள் யூத பெண் அல்ல, ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு பெண், அந்நிய பெண். இவள் யூத தேசத்திற்குள்ள உள்ள வர முடியாது, ஏனென்றால் உள்ள வருவதற்கும் அனுமதியும் இல்லை. கயோதி சத்தமர் அரலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மார்க்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அவள் சிரோபோனிக்கியா தேசத்திலிருந்து வந்தான். கயோதி சத்தம் அரலியா சொல்லுங்க. அப்படி என்றால் கலப்பினத்தில் இருந்த ஒரு இனம், கலப்பினத்தில் இவள் பிறந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவள். கயோதி சத்தம் அல்லையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு வெளியே தான் இவளுடைய குடியிருப்பு இருந்தது. ஆமென். கயோதி சத்தம் அல்லையா சொல்லுவோம். ஆனா தேவன் என்ன செய்தா தெரியுமா? மத்தேயின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசியை கேட்போம். பின்பு இயேசு அவ்விடத்தில் விட்டு 21 வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் யூதரின் நடுவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த இயேசு இவள் ஒருவருக்கு அற்புதம் செய்வதற்காக என்ன பண்ணார் தெரியுமா? அவர் யூதாவின் தேசத்தினுடைய எல்லைக்கு கடந்து வந்தார். கையோதி சத்தமர் இல்லையா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் கடந்து போக முடியாது, ஆனால் அவர் கடந்து வருவார். கரங்களை தட்டி சொல்லுங்கள், நான் கடந்து போக முடியாது, ஆனால் அவர் கடந்து வருவார். கை தட்டி எத்தனை விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் தேடி போகவில்லை, ஆனால் அவர் என்னை தேடி வந்தார். கை தட்டி சத்தமா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நான் தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். எத்தனை விசுவாசத்தோடு ஹல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமே. இயேசு கிறிஸ்து யூதர் நடுவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஊழியம் செய்து கொண்டிருந்த இயேசு திடீரென்று யூதேயா தேசத்தின் எல்லைக்கு வருகிறார். காரணம், ஒருவரால் எல்லை தாண்டி உள்ளே வர முடியாது. கையோது சத்தம் அல்லையா சொல்லுவான். அவள் ஒரு அந்நிய பெண். ஆமென். சாபத்தின் சந்ததியில பிறந்த ஒரு பெண். ஹல்லேலூயா. அவளால் உள்ள வர முடியாது, ஆனால் நான் கடந்து செல்லுவேன் என்று சொல்லி தேவன் அங்கே கடந்து சென்று அந்த பெண்ணுக்கு ஒரு மறு வாழ்வை என் தேவன் கொடுக்க முடியும் என்றால், இந்த 2வது ஆராதனை வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதமான காரியத்தை செய்வதற்கு அவர் ஆற்றல் உள்ள தேவன். கையவிதி சத்தம் ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. பிறந்தது சாபத்தின் சந்ததியில், தவிர்க்க முடியவில்லை, என்ன பண்ண முடியவில்லை. ஹல்லேலூயா. இடையிலோ சத்ருவின் போராட்டம், தப்ப முடியவில்லை. கையோது சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. தவிர்க்கவும் முடியவில்லை, சொல்லுங்க வாயை திறந்து. தப்பவும் சொல்லுங்க வாயை திறந்து. தவிர்க்கவும் முடியவில்லை. பிறந்தது அவள் குற்றம் அல்ல. ஆமே. பிறந்தது தவிர்க்க முடியாத சூழ்நிலை பிறந்து விட்டால் இந்த கானானிய ஸ்திரியாக. ஆனால் இடையிலே அந்த பெண்ணுடைய பெண்ணுக்கு ஒரு சத்ருவின் போராட்டம், தப்ப முடியாத ஒரு சூழ்நிலைமை. தவிர்க்கவும் முடியாமல்
தப்ப முடியாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் நம்பிக்கையான ஒரு செய்தியை கொடுக்கிறார். அந்த சர்வ வல்லமை உள்ளவர், சாபத்தை உடைக்கும் ஆற்றல் உள்ளவர், சத்துருவின் துறைத்தனங்களை அழிக்கும் வல்லமை உள்ளவர் இன்றைக்கு உங்கள் வாழ்விலே இதே பெண்ணுக்கு செய்தது போல தேவன் மகிமையான காரியத்தை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவராக சொன்னார். நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுள். ஏன் தேவர் காரியங்கள் நெஞ்ச வச்சு சொல்றீங்க? நான் விரும்பினபடியே என் தேவன் எனக்கு செய்யும் வல்லமை உள்ளவன். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுளே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். முடிந்த ரெண்டு கையை உயர்த்தி ஆகும் எல்லாம் மலாகாத காரியம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்.
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வல்லமை இந்த காரணத்தை எங்கள் கடந்து வரட்டும். மனிதனுடைய வார்த்தை அல்ல, வாதத்தின் வேதத்தின் மகத்துவமான வார்த்தைகள், உங்களுடைய மகிமையுள்ள வார்த்தைகள் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. வார்த்தை அனுப்பி குணப்படுத்துகிறவரே, உங்கள் பிரசன்னத்தால் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களுடைய சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவா. விரும்பினது உனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. பக்கத்தில் கை தட்டி சொல்லுங்க, ஆமே. இந்த 12வது மாதத்தின் கடைசி வாரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், விரும்பினது உங்களுக்கு நடக்க போகிறது. எத்தனை பேர் விசேஷமா கையை வைத்து சத்தமாலையா சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பணியும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் என்று சொன்னவர். அவர் விரும்பின காரியத்தை, ஒருபோது நாம் ஆசைப்பட்ட காரியத்தை, அவர் சித்தத்துக்கு உட்பட்டதை என் தேவன் தட்டி மறுக்கவே மாட்டார். நிச்சயம் உங்களுக்குரியதை கொடுத்து எங்கள் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி சத்தம். அல்லேலூயா. ஒரு சாபத்தின் குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு, ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியில் வந்தவளுக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே உள்ளே வர முடியாதவளுக்கு, அவள் இருக்க இடம் சென்று அற்புதம் செய்ய என் தேவனால் முடியும் என்றால் அவரை ஆராதித்துக் கொண்டு அவர் ஆலயத்தில் உள்ளே இருக்கிற உங்களுக்கு சொல்கிறார், நீ விரும்பினது உனக்கு ஆக கடவுது. கை தட்டி சொல்லுங்க, நீ வேலை பார்த்த இடத்தில் உனக்கு விரும்பினது கிடைக்காமல் இருக்கலாம், உன் குடும்பத்தில் உனக்கு விரும்பினது நடக்காமல் இருக்கலாம், உன் அண்டை வீட்டு விரும்பின காரியம் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆராதிக்கும் தேவன் சொல்கிறார், உனக்கு விரும்பினது ஆக கடவது. கைகளை தட்டி தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க, விரும்பினது ஆக கடவது. அல்லேலூயா. எத்தனை கையை உயர்த்தி சத்தம் சொல்லுகிறீர்கள், ஆமே. விரும்புவதை தவறுவது அவரை தவிர ஒரு ஒருத்தர் நமக்கு பூர்த்தி செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள், சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் விரும்பினதை நீர் ஒருவர் மாத்திரமே தர வல்லமை. கையை உயர்த்தி சத்தமா சொல்லலாமே, கையை உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர், நான் விரும்பினதை நீர் ஒருவர் தான் தடுக்காமலும் மறுக்காமலும் தரக்கூடியவர். கையை உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லுங்க. சூழ்நிலை சாபத்தின் சந்ததியை பிறக்க வைத்தது, அவளால் தப்பிக்க முடியவில்லை. கையை உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லுவோம். இடையில சத்துருவின் போராட்டம், பிள்ளை இப்போது மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைமை, அல்லேலூயா. தப்பித்துக்கொள்ள வழி இல்லை, ஆனால் சரியான நபரை அவள் தேடி வந்தாள். கையை ஊத்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தருங்கள் சொல்ற காரியம், நீ விரும்பினதை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லலாமா, ஆமென். இயேசு ஆக கடவுள் என்று இந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்வதற்கு, இந்த கானானிய ஸ்திரி செய்த மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எல்லா விதத்திலும் அகக்கடவுள் என்று சொல்லிவிட மாட்டார். நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யும் போதுதான் தேவன் தன் வாய் திறந்து சொல்லுவார், உனக்கு ஆக கடவுது. கையவது சத்தம் அல்லையா சொல்லுவார். வருகிற போவர் எல்லாருக்கும் தேவன் ஆக கடவுள் என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாம் பூர்த்தியாய் நடந்திருக்கும். ஆனால் சில காரியத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி அந்த பெண் செய்த மூன்று காரியத்தை, தேவன் ஆக கடவுள் என்று சொல்வதற்கு அவள் செய்த மூன்று காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். என்ன சொல்லி கூப்பிட்டாலாம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்
கையோதி சத்தம் அல்லலையா சொல்லுவோம். இவ்வளவு கானானிய ஸ்திரீ, இஸ்ரவேல் தேசத்துக்குள் வருவதற்கு ஒரு நாளும் அங்கீகாரம் இல்லை. இவள் ஒரு அந்நிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வந்தவள். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் இருக்கிற அநேக கூட்டத்தார், அதற்கு முன்பு அவள் வரும் பொழுதே சத்தம் காதில் கேட்குது, அநேக சொல்லுகிறார்கள், தாவீதின் குமாரனே. கையோதி சத்தம் அல்லலையா சொல்லுங்கள். அல்லேலூயா. இவளும் அதையே பார்த்து சொல்லுகிறார், தாவீதின் குமாரனை எனக்கு என்ன பண்ணும், இறங்கும் என்று கூப்பிட்டாள். கையை வைத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கள். தேவ வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சையும் அவர் போஷிக்கும், சர்வ வல்லமை உள்ள தேவன். விசுவாசிக்கிறவன் கையை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம், தேவனை கூப்பிட்டு எவரும் தோற்று போனதில்லை, தேவன் இடத்தில் கூப்பிட்டு ஒருவரும் பதில் பெறாமல் இருந்ததில்லை. கையை வைத்து சத்தம் சொல்லுங்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கையை ஓய்த்து சத்தம் அல்லலையா சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிறர் பார்த்து சொல்லுவதனால் உனக்கு அற்புதம் நடந்து விடாது. கையை ஓய்த்து சத்தம் அல்லலையா சொல்லுங்கள். ஆமென். உங்கள் அனுபவத்தில் இயேசுவை என்ன சொல்லி கூப்பிடுறீங்களோ அங்கதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது, இவளுக்கு இப்பொழுது அற்புதம் தேவை, இவளுடைய மகள் சுகம் பெற வேண்டும். எனவே அருகில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்களோ, அருகில் உள்ளவர்கள் எப்படி இயேசுவை கூப்பிடுறார்களோ அதை நம்ம முன்னே சொன்ன காப்பி அடிச்சு அப்படியே சொல்றா. என்ன சொல்றா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காப்பி அடிச்சா ஒண்ணுமே நடக்காது. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவள் பேசினதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆமே. கைவிட்டு சத்தம் அல்லலையா சொல்லுங்க. கூப்பிட வேண்டும், ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் என்ன ஏவுகிறதோ அதை வைத்தான் கூப்பிட வேண்டும். ஒழிய இன்ன ஒருவர் கூப்பிடுகிற ஒன்றை வைத்து, இன்ன ஒருவர் ஆராதிக்கிறத வைத்து, இன்ன ஒருவர் ஜபிக்கிற காரியத்தை வைத்து, அவர்கள் அப்படி செய்யறான் நான் இப்படி செய்கிறேன், அது ஒருபோதும் உங்களுக்கு ஒத்து வரவே வராது. பக்கத்தில் சற்று சொல்லுங்க, அது ஒருபோதும் உங்களுக்கு ஒத்தே சத்தம் வரலையா சொல்லுவான். ஆமே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கிறது. ஆமே. எனக்கு சட்டை எடுக்கணும்னா ஏன் அளவுல தான் சட்டை எடுக்கணும்? ஆமேன் சொல்லுங்க. அவங்க அந்த சட்டை சூப்பரா இருக்குன்னு அந்த அளவுல எடுத்தனா எடுத்தும் சட்டை வேசுதான். கையோதி சத்தம் அல்லலையா சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஃபிட் ஆகிற காரியம் உங்களுக்கு தான் ஃபிட் ஆகும். கையோதி சத்தம் அல்லலையா சொல்லுங்கள். இந்த பெண் கூப்பிட்டால், ஆனா காப்பி அடிச்சு கூப்பிட்டா, இன்னும் ஒரு பயன்படுத்துற வார்த்தையை சொல்லி பயன்படுத்தினா. அருமையான தேவ ஜனமே, தேவனை கூப்பிட வேண்டும், ஆனால் உன் உள்ளத்தில் உன் சொந்தமாய் எழும்புகிற வார்த்தையை வைத்து நீங்கள் தேவனை கூப்பிடும் பொழுது தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவன். கரங்களை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். எத்தனை விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அல்லேலூயா. அற்புதம் நடக்க வேண்டும், அதற்கு என்ன சொல்வதற்கும் ஆயத்தம். கையோதி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி சொன்னா உனக்கு நடக்கும், உடனே செஞ்சிருவாங்க நம்ம வாழ்க்கை. கையோதி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இத பண்ணா உனக்கு அற்புதம் நடக்கும், உடனே நம்ம ஆளு பண்ணிடும். கையோதி சத்தம் அல்லலையா சொல்லுவோம். தாவீது கோலியாத்தை மேற்கொள்வதற்கு போகிறான். ஆமென். சவுல் அவன் வஸ்திரத்தை போட்டு விட்டு நடக்க பார்த்து என்ன பண்ணுப்பான், யுத்தத்துக்கு போற, என்ன பண்ணு இந்த வஸ்திரத்தை, யுத்த வஸ்திரத்தை என்ன பண்ணு, தரித்து கொண்டு போ என்று சொல்லி தாவீதுக்கு கொஞ்சம் என்ன பண்றான், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுறான். நடந்தது என்ன தெரியுமா? தாவீது அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு நடந்து பாக்குறான். அப்புறம் வார்த்தை அவன் யூஸ் பண்றான், ராஜாவே இந்த வஸ்திரம் எனக்கு அப்பியாசப்படவில்லை. கையோதி சத்தம் அல்லலையா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை கூப்பிடும் பொழுது தனித்துவமாய் கூப்பிட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி கூப்பிடணும்? ஆமே. ஜபிக்கும் பொழுது தனித்துவமா ஜபிக்கணும், வேதத்தை வாசிக்கும் போது தனித்துவமா வாசிக்கணும், காப்பி அடிச்சு படிக்கப்படாது. கையோதி சத்தம் அல்லலையா சொல்லுங்க. அவர்கள் அனுபவம் வேறு, உங்கள் அனுபவம் வேறு. ஆமே. அவர்களுடைய ஜப அனுபவம் வேறு, அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் ஓடாது. கையை வச்சு சத்தமா இல்லையா சொல்லுவோம். இவள் தாவீதின் குமாரன் என்று கூப்பிடுகிறாள், ஆனால் கூப்பிட்டவளுக்கு பதில் இல்லை. கையை வச்சு சத்தமா இல்லையா சொல்லுவோம். ஏன்னா இவ மந்திரம் சொல்றா, என்ன பண்றா,
மந்திர மாதிரி தாவீதின் குமாரன் இறங்கும், தாவீதின் குமாரன் இறங்கும். எங்க இறங்குறது? கையோதி சத்தமல்லையா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 148 சங்கீதத்துக்கு நேராய் திருப்பும்படி கேட்கிறேன். சங்கீதின் புஸ்தகம் 145:18 வசனத்தை வாசிய கேட்போம். சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாக வாய திறந்து சொல்லுங்க எல்லாரும், உண்மையாக கர்த்தரை நான் கூப்பிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையா பாடுறீங்களா? உண்மையா ஆராதிக்கிறீங்களா? உண்மையா ஜெபம் பண்றீங்களா? ஆமே பாஸ்டர் கேப்பாரு சொல்லி நீங்க ஒருவேளை பைபிள் படிக்கிறீங்களா? ஒன்று சொல்லுகிறேன், அப்படி படிச்சீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ண உதவ வேதம் வாசிக்கிறது வேஸ்ட். கைய வந்து சத்தமா இல்லையா சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டால், ஆனால் தேவன் பதில் கொடுக்கவில்லை, தேவன் அவளை கடந்து போய் கொண்டேதான் இருந்தால். கைய வந்து சத்தம் வர இல்லையா சொல்லுங்க. கைய வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையாய் கூப்பிடும் அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏத்தவர் வாயத்து வந்து கைய வைத்து சத்தம் வர இல்லையா சொல்லுங்க. நாலு பேர் பார்க்கறாங்க அதுக்காக அல்ல, எனக்கு இப்பொழுது அற்புதம் கிடைக்க வேண்டும் அதற்காக அல்ல. மந்திரம் சொல்வது போல ஆண்டவர் நாமத்தை சொல்லக்கூடாது. கையோதி சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஆவிலே உணர்ந்து உயிரோடு உயிராக கலந்து அவர் நாமத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு அருளும் தேவன். அல்லேலூயா, ஆமென். கை தட்டி விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லுவோம். அவள் கூப்பிட்டாள், ஆமென் சொல்லுங்கள் சத்தமா அல்லேலூயா. இரண்டாவது எப்படி கூப்பிட்டால் வாசிங்கள், அதே 15:23 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பாருங்கள், கூப்பிடற முதமறி, ஆனாலும் இயேசு பிரதியுத்தரம் என்ன பண்ணவில்லை? ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. இரண்டாவது கூப்பிடுகிறாள், எப்படி பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள் சொல்லுங்கள். வாயை திறந்து பின்தொடர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, எப்படி கூப்பிடுகிறாள் சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் ஒருத்தர் சொல்றது இல்லையே, முதலாவது முறை கூப்பிட்டால் காப்பி எடுத்து கூப்பிட்டாள். ஆனா இப்போது கொஞ்சம் வளர்கிறாள். ஒருவேளை பிறர் செய்ததை செய்திருந்தாலும் அதிலே உறுதியாக பின்தொடர்ந்து கொண்டே கூப்பிட்டு கொண்டே வந்தால் கைய வைத்து சத்தம் அல்லையா சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒருவேளை பதில் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த 12 இரண்டாவது வாரம் வந்து விட்டோம். ஓ, ஜனவரி மாசத்தில் நீங்கள் ஜெபித்த காரியத்திற்கு இன்று வரை பதில் இல்லாமல் இருக்கலாம். அல்லது இடையில ஏற்பட்ட ஏதோ ஒரு காரியம் தேமெடுத்து கேட்ட காரியத்திற்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பெண் செய்த இரண்டாவது ஒரு கூப்பிடுதல் தேவனை விடாமல் பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வந்தால் கை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா, ஆமே. முதல் முறை கூப்பிட்டது பிறர் சொன்ன வார்த்தை, ஆனால் இரண்டாவது முறை இவரை விட்டால் எனக்கு வழி இல்லை. கையை வைத்து சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கள், இவரை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை. ஆமே, பின் தொடர்ந்தா ஆமே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து பதில் கிடைப்பு என்றால் உடனே ரெடிமேடா கிடைக்கும் நினைக்கப்படாது. அவர் பேசும் வரைக்கும், அவர் கொடுக்கும் வரைக்கும் பின் சென்று கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கையோது சத்தம் வரலையா சொல்லுங்க. அநேகருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? முழங்காலை முடக்கின உடனே வானம் எனக்கு திறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கையோது சத்தமா வரலையா சொல்லுங்க. ஆமே, வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தவுடனே பரலோகத்திலிருந்து எனக்கு வார்த்தை மறு உத்தரவு வந்துவிடும் நினைக்கிறார். இல்லை, அந்த பெண் இரண்டாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கூப்பிட்டாலாம் பின் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வந்தார். கையோது சத்தம் ஒரு அலையா சொல்லுங்க. என்ன ஏன் தெரியுமா? ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு வேற எங்கேயும் தீர்வு இல்லை ஆண்டவரே, நீர்தான். உம்மை தவிர இந்த உலகத்தில் வேறு நம்பிக்கையோ வேறு கதியோ எனக்கு இல்லையப்பா. எனவே பெண் தொடர்ந்து அவர் அடி வைக்க இவளும் அடி வைக்கிறார், அவர் போக இவளும் போகிறார். குமாரனே, தாவீது குமாரனே, இறங்கும் இறங்கும் இறங்கும். அல்லேலூயா. அடுத்தவர் சொன்ன வார்த்தையா இருந்தாலும் இரண்டாவது படி விட்டாமல் விட்டாமல் கையவுது சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் தேவன் அனுமதிக்கு வரைக்கும் விடாமல் தேவனிடத்தில் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவன் மறு உத்தரவு நிச்சயமாய் அருள செய்வார். கையை வைத்து சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்?
அல்லேலூயா. மனித பலமோ மனிதன் எனக்கு உதவி செய்ய முடியாது, ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். கைவிட்டு சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18:38 பர்த்திமை குருடன் சொல்கிறார், முன்னிலும் அதிகமாய் கோபித்தான். பகல பார்த்து சொல்லுங்க, எப்படி கூப்பிட்டான்? மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். கையோது சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். ஏதோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூப்பிட்டு விட்டுறக்கூடாது. ஆமென். வாய்ப்பு உள்ள வரைக்கும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கும் போது கர்த்தர் மகிமையான காரியத்தை என் தேவன் செய்ய வல்லமை உள்ளவர். சொல்லுங்கள், முதலாவது கூப்பிட்டால் இரண்டாவது என்ன பண்ணலாம்? தொடர்ந்து பின்தொடர்ந்து கூப்பிட்டால். மூன்றாவது எப்படி கூப்பிட்டாலாம்? 15:25 வாசிக்க கேட்போம். மத்தேயு 15:25. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். கைவிட்டு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது கூப்பிடுகிறார், ஆண்டவரே. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே. எப்படி கூப்பிட்டால்? ஆண்டவரே. முதலாவது கூப்பிட்டால், இரண்டாவது பின்தொடர்ந்தால், ஒன்றும் பதில் கிடைக்கவில்லை. கைவிட்டு சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இப்பொழுது தான் உணர்கிறார், இப்பொழுதுதான் உள்ளத்துல உதிக்கிறது, நான் போகிறவன் எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அந்த சராசரத்திற்கும் என் தேவன் ஆண்டவராயிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அங்கேதான் அந்த பெண் கண்டுபிடிக்கிறாள், ஆண்டவரே, மை லார்ட், அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, மை மாஸ்டர். கையை வைத்து சத்தமா அல்லேலூயா சொல்வோம். எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. கையை தட்டி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென், ஹாலேலூயா. இது வரைக்கும் கிடைக்கும் அற்புதம் செய்வார் என்று சொன்னவர் இப்பொழுது அற்புதத்தை காட்டிலும் அவர் தான் பெரியவர் என்று சொல்லுகிறார். கையை வைத்து சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கும். கையை வைத்து சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். ஒன்று சொல்லட்டுமா, அவரை எவ்வளவுக்கு நீங்கள் உயர்த்துகிறீரோ அவளுக்கு உங்கள் தேவையும் தேவன் ஆச்சரியமையா சந்திக்க என் தேவன் வல்லமை உள்ளவர் என்று. எத்தனை பேர் கையை ஊதி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கிடைக்கும் என்று வந்தால் அல்லேலூயா, பெரும் வரைக்கும் பின்தொடர்வன் என்று சொன்னால் கையை ஊதி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அவளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, நான் தேவையை காட்டிலும், என் பிரச்சனை காட்டிலும், என் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்க எல்லா சூழ்நிலையை காட்டிலும் இங்கே நான் பார்க்கிற ஒரு எஜமானன், ஒரு பெருத்த தலைவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் என் வாழ்க்கையில அவரே ஆண்டவர். கையை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அனுபவம், அந்த மகிமை அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்தது. கையை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கூப்பிடுகிறாள், கூப்பிட்ட காரியத்திற்கு இன்னமும் பதில் வரவில்லை. ஆனால் இவளுக்குள்ளே மாற்றம் வந்தது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிப்போம். ஜெபிக்கிற காரியத்தில் சூழ்நிலைகள் இன்னும் மாறாமல் இருக்கலாம், ஆனால் ஜெபித்து முடிப்பதற்குள்ளே சூழ்நிலை மாறுகிறதோ இல்லையோ, தனிப்பட்ட என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அங்கே என் ஆண்டவரை பார்க்க வேண்டும். அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் சர்வ வல்லவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும் வல்லமை உள்ளவர். கையை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. சாதாரணமாக கூப்பிட ஆரம்பித்தவர் பின்தொடர்ந்து கூப்பிட்டார். இப்பொழுது ஆண்டவரே, எஜமானனே, மை மாஸ்டர், என் வாழ்க்கையில் எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. உம்மை என்று எனக்கு வேற இந்த உலகத்துல நம்பிக்கை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில வித்தியாசங்கள் நடக்க ஆரம்பித்தன. கையை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்படி கூப்பிட்டு அவருடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, அவர் நின்று அற்புதம் செய்தார். கையை ஊதி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாய்த்திருந்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளில் அவரை கூப்பிட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ கூப்பிட்டு கூப்பிட்டு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். தாவீதின் குமாரன் என்று சொல்லி அன்றைக்கு பர்த்திமை குருடன் கூப்பிட்டான், அநேகர் பிரச்சனை வந்தது, பேசக்கூடாது என்று அதட்டினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்ட பொழுது இயேசு அவனுக்காக நின்று அவனை அழைத்து வந்து அவன் எதற்காக கூப்பிட்டானோ, எந்த காரியத்திற்காக உள்ளத்தில் வேண்டுதல் செய்தானோ, அதே காரியத்திற்கு நன்மை செய்து என் தேவன் அற்புதத்தை காண செய்தவர் என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியத்தை செய்வதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவர். கரங்களை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவார். கூப்பிட்டார். இரண்டாவது, தேவன் ஆக கடவுள் என்று சொல்வதற்கு அந்த பெண் செய்த இரண்டாவது காரியம்,
உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 15:25 வாசிக்க கேட்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். பணிந்து கொண்டார். கையோடு சத்தம் வரலையா சொல்லுவோம். முதலாவது கூப்பிட்டார், இரண்டாவது என்ன செய்தாலாம் சொல்லுங்க. வாயத்தில் இரண்டாவது என்ன செய்தார்? பணிந்து கொண்டாள். ஆங்கிலத்தில் போட்டப்பட்டிருக்கிறது, அவள் வர்ஷிப் செய்தாள், ஆராதனை செய்தாள். கையோடு சத்தம் அலலியா சொல்லுங்க. சத்தம் போற அலலியா சொல்லுங்க. ஆமே. கூப்பிடுவது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர்வதும் அது முக்கியமான ஒன்று. கையோடு சத்தம் போற அலலியா சொல்லுங்க. ஆமே. மார்க்கின் சுச புத்தகம் 7:25 வாசிக்க கேட்போம். இதே சம்பவத்தை தான் அங்கே மார்க் எழுதியிருக்கிறார். வாசிங்கள் மார்க் 7:25. அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். மார்க் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்த உடனே விழுந்து விட்டார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனா மத்தையின் புத்தகத்துல கொஞ்சம் லேட்டா தான் விழுவுறா. கையோடு சத்தம் அலலியா சொல்லுவோம். நன்றா கவனிங்க. நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவங்கள் மகிமை உள்ளதுதான். ஆனால் தேவனை ஆராதிக்கும் போது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் முதல்ல தேவனை எப்படி ஆராதித்தோமோ, எந்த ஸ்தானத்தில் இருந்தோமோ, அதே ஸ்தானத்திலே நாம் இருக்கும் போது அதுதான் தேவனை உண்மையாய் ஆராதிப்பது. கையை வைத்து சத்தம் ஒரு அலலியா சொல்லுங்கள். தேவனை ஆராதித்தால் என்ன? பணிந்து கொள்வது என்றால் என்ன? ஆரம்பத்தில் எனக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், ஆரம்பத்தில் எனக்குள்ள இருந்த அந்த அன்பு, ஆரம்பத்தில் எனக்கு இருந்த அந்த மகிமையான அனுபவங்கள் என் வாழ்க்கையில ஒரு நாள் என்ன பண்ணிட விடக்கூடாது? பின்னோக்கி சென்று விடக்கூடாது. கையோடு சத்தம் அலலியா சொல்லுங்க. மார்க்கின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் வந்த உடனே பணிந்து கொள்கிறாள். ஆனால் மத்தையின் புத்தகத்தில் வாசிப்போம் என்றால் வேதம் சொல்கிறது 15:25 வாசிங்கள். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். என்ன பண்ணலாம்? வந்தாளா? எங்க பண்ணலாம்? இயேசுவோட தான் இருந்தாங்க. ஆனா அற்புதம் டிலே ஆன உடனே கொஞ்சம் பின்னாடி போயிட்டா. கையோது சத்தம் அலலியா சொல்லுவோம். வந்தவனை விழுந்துட்டா மார்க்கின் புத்தகத்துல. இன்னைக்கு அனைவரோட வாழ்க்கை அப்படிதாங்க. வந்தவனை பார்த்தா கைத்தட்டல் அதிகமா இருக்கும். வந்தவனை பார்த்தா பக்தி விருத்தி சூப்பரா இருக்கும். வந்தவனை பார்த்தா ஓஹோ இவங்களா இப்படியா, ஏப்ப வந்த புதுசுல இப்படி இருக்கே. ஆமே. பழமொழி சொல்லுவாங்களே, கழுத தேஞ்சு என்ன அடிச்சான்? கட்டரும் பாணி. கட்டருமே தேஞ்சு சித்தரும் பாயி. சித்தருமே தேஞ்சு என்ன வாணிச்சுன்னு சொல்லல. கையோது சத்தம் அலலியா சொல்லுவோம். மார்க்கின் புத்தகத்திலே வந்தவனை பாதத்தில் விழுகிறாள். ஆனால் அற்புதம் இல்லை. ஆமே. இங்க சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அவள் பின்னாடி போயிட்டான. எங்க போயிட்டான்? வேதம் முன்னாடி சொன்னேன், அவள் பின்னாடியே உம்மை கூப்பிட்டு கொண்டு வருகிறாளே. கையோத்து சத்தம் ஒரு அலலியா சொல்லுங்க. வந்தவன முன்னாடி இருந்தா இப்ப எங்க போயிட்டா? பின்னாடி. கையோத்து சத்தம் அலலியா சொல்லுங்க. வேதம் உனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம்னா, ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டம் மாத்திரம் அல்ல, ஆராதனை என்பது வெறும் கைத்தட்டல் மாத்திரம் அல்ல, ஆராதனை என்பது வெறும் பாடல் மாத்திரம் அல்ல, ஆராதனை என்பது வெறும் உற்சாகம் மாத்திரம் அல்ல. நீ இழந்து போன ஸ்தானத்தில் சரியாக வந்து நிற்கிறாயா? அதுதான் கர்த்தர் உன்னை பார்த்து பதில் கொடுப்பார். கைத்தட்டி ஆண்டோட பிரசன்ஸ் சொல்லுங்க. ஆண்டவரே நான் எங்க இருந்து உண்மை ஆராதிக்கிறேன்? ஆமே. வந்து பாடல் பாடணும்னே கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுத்துருவார் நினைக்கிறீங்களா? படிந்த உடனே அற்புதம் நடந்து விட்டதை நினைக்கிறீங்களா? இல்லை. நீ மறுபடியும் உன் ஸ்தானத்திற்கு வர வேண்டும். நீ பின்னாடி இருக்கிற, மறுபடியும் முன்பு வந்து நீ இருந்த ஸ்தானத்திலே மறுபடியும் தேவனை பணிந்து கொள்ளும் போது தேவன் உனக்கு அற்புதங்களை செய்ய, என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். கையை வைத்து சத்தம் ஒரு அலலியா சொல்லுவோ. தேவனை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:2-4 வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:2-4 வரைக்கு வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், பாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். உண்டாக்குவேன் என்றான்.
அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் பின்பு பலிபீடம் கட்டி கத்தரை தொழுது கொண்டான் கைவத்தி சத்தமாலையா சொல்லுவோம் கைவத்தி சத்தம் ஒரு அலையா சொல்லுங்க ஆண்டவரை ஆராதிப்பது என்பது உலகத்தையும் உள்ளே வைத்துக் கொண்டு தேவன் விரும்பாத காரியத்தை வைத்துக் கொண்டு ஆராதிப்பது என்பது அது மாய்மாலமான ஒன்று தேவன் அந்த ஆராதனை ஒரு நாள் பிரியப்பட மாட்டார் ஆண்டவர் சொல்கிற காரியம் எதை நீ பூமியில் புதைக்க வேண்டுமோ நீ பலிபீடம் கட்டுவதற்கு முன்பு நீ தேவனை தொழுது கொள்வதற்கு முன்பு தேவன் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு முன்பு உன்னிடத்தில் காணப்படும் அசுத்தமான காரியங்கள் பூமியில் புதைக்கப்பட வேண்டும் கைவது சத்தமா இல்லையா சொல்லுங்க இதையும் வச்சுக்கிட்டு பரிசுத்த தேவனுக்கு நீ ஆராதனையும் செய்ய நினைப்பாய் என்றால் என் தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்கவே மாட்டார் கைவது சத்தம் அல்லையா சொல்லுங்க ஆமே வெத்தலிலே யாக்கோபு பலிபீடம் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் மறுபடியும் உனக்கு சொன்ன பொழுது இவன் செய்த ஒரு காரியம் தன்னையும் தன்னோடு கூட இருந்த ஜனங்களையும் சுத்திகரிப்புக்குள்ளே கொண்டு சென்று பின்பு பலிபீடம் கட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தினான் கைவது சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்க ஆராதனை என்பது சடங்காச்சாரம் அல்ல ஆமே அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆராதனை என்பது சடங்காச்சாரம் அல்ல பாரம்பரியம் அல்ல நீங்களும் ஆண்டவரும் சந்திக்கக்கூடிய மகாபிரதான ஆசாரியன் அந்த மகாபிரதான ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய அனுபவங்கள் கையெழுத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் ஆமே எத்தனை விசுவாசிக்கிறீர்கள் தேவனை பணிந்து கொள்ள வரும்போது என் ஸ்தானத்தில் இருக்கணும் தேவனை ஆராதிக்கும் போது எனக்குள்ள காணப்படுகிற அசுத்தமான காரியங்கள் புதைக்கப்பட வேண்டும் அல்லேலூயா மீண்டும் எடுக்கக்கூடாத இடத்திற்கு அது செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் உங்கள் வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும் என்றால் தேவன் அங்கே உங்களுக்கு மறு உத்தரவு அருளை செய்வார் கையோதி சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா மத்தையும் 15:25 மறுபடியும் வாசையை கேட்போம் மத்தையின் புஸ்தகம் 15:25 அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் கையெழுத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம் ஆமே மார்க்கின் புஸ்தகத்தில் வாசிப்பில் என்றால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே என் மகள் ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறா அவளை விடுதலை செய்யும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறாள் ஆண்டவரோடு தான் பிரச்சனையை சொல்றா கையெழுத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க மத்தையின் புஸ்தகத்தில் வாசிப்பில் என்றால் ஆண்டவரே பிசாசு பிடித்திருக்கிறது இவனை சுஸ்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்கே வழி சொல்லி கொடுக்கிறான் கையெழுத்து சத்தமாக இல்லையா சொல்லுங்க நிறைய பேர் வாழ்க்கை ஆராதனை செய்யற என்ன தெரியுமா ஆண்டவருக்கே பிரசங்கம் பண்ணுவாங்க ஆண்டவருக்கே பகல பார்த்து சொல்லுங்க ஆண்டவருக்கே பிரசங்கம் பண்ணாத கையெழுத்து சத்தமாக இல்லையா சொல்லுவோம் ஆண்டவருக்கே வழி சொல்றது ஆண்டவரே அவர் சர்வ பலமுள்ள தேவனுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் கையெழுத்து சத்தமாக இல்லையா சொல்லுவோம் ஆனா இந்த பெண் மத்தையின் புஸ்தத்திலே தன்னுடைய பிரச்சனை எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார் மார்க்கின் புஸ்தத்திலே அதற்கு தீர்வு செய்வதற்கும் நீர் உண்டு என்று ஆண்டவர்கிட்ட சொல்றார் கையெழுத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க ஆனால் ஆராதனை செய்ய வந்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா அவளை பணிந்து கொண்டாள் அதுக்கப்புறம் அவ பேசவே கிடையாது கையெழுத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம் வாயத்தில் சொல்லுங்க அவ என்ன பண்ணல அதுக்கப்புறம் யார் தெரியுமா பேசினா இயேசுதான் பேசினார் ஆமே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருக்கு ஆலோசனையோ நீங்கள் ஆண்டவருக்கு பிரசங்கமோ பண்ண தேவன் உங்களை அழைக்கவில்லை ஆராதனை என்பது அது அர்ப்பணத்தில் இருக்கக்கூடிய ஒன்று கையெழுத்து சத்தம் அல்லேலூயா வீண் வார்த்தைகள் அல்ல மிகவும் அமைதியாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து விட்டாள் ஆராதனை என்பது துள்ளி குதிப்பதல்ல ஆராதனை என்பது அமர்ந்திருப்பது பகல் பார்த்து சொல்லுங்க வீணான வார்த்தையை அளப்பக்கூடாது ஆண்டுடைய பிரசன்னத்தில் அவர் என்ன பேசுகிறார் அதை கவனி கையெழுத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க அவர் என்ன பேச நீயே பேசிட்டு இருக்காத ஆமே நீயே ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்காது நீ சில பேர் ஆண்டவருக்கே ஆலோசனை ஆமே கர்த்தர் நீ சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா நான் பேச
வாய்ப்பு கொடு. கையவுத்து சத்தம் அலலியா சொல்லுங்க, அவர் பேச பேச பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். எத்த பெரிய விசுவாசத்தோட அலலியா சொல்லுங்க, வாயத்தின் சத்தம் ஒரு அலலியா சொல்லுங்க. போ, கடல் கொந்தளிக்கிறது, பெரிய புயல் வீசுகிறது, சூழ்நிலை எதிராக இருக்கிறது. ஆண்டவர் எழுந்து பேச ஆரம்பித்த பொழுது கொந்தளித்துக் கொண்டிருந்த கடல் அப்படியே அமர்ந்து போனது. ஆமென். எத்த பெரிய விசுவாசத்தோட அலலியா சொல்றீங்க, நானும் நீங்களும் பேசுறதுனால ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவர் எழுந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம் நடக்கும். எத்த பெரிய விசுவாசத்தோட அலலியா சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் பேசுவதை காட்டிலும் நீர் என் வாழ்க்கையில பேச வேண்டும். ஆண்டவரே, எத்த ஒரு கையை வைத்து சத்தம் ஒரு அலலியா சொல்றீங்க, அல்லேலூயா. பிரச்சனை எல்லாம் முடிந்த பிறகு அற்புதத்துக்கு முன்பு அவள் ஆராதிக்கவில்லை, பிரச்சனையின் நடுவிலேயே கத்தரை ஆராதித்தாள். கையை வைத்து சத்தம் அல்லலியா சொல்லுங்க. பிரச்சனை தீரட்டும் நான் ஆண்டவருக்கு செய்கிறேன், இந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்கட்டும் நான் சபைக்கு வருகிறேன், இந்த காரியம் எனக்கு தீர்வு உண்டாகட்டும் நான் ஆண்டவருக்கு செய்கிறேன். இல்லை இல்லை, பிரச்சனையின் உச்ச கட்டத்திலே நீ தேவனை ஆராதிக்க வேண்டும். கையவுத்து சத்தம் அலலியா சொல்லுங்க. ஆமென். இவள் குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு அற்புதம் நடந்த பிறகு ஆராதிக்க விடுங்க, எந்த பிரச்சனையும் அதன் நடுவிலே கத்தரை ஆராதித்தார். கையவுத்து சத்தம் ஒரு அலலியா சொல்லுங்க. எத்தபடி விசுவாசத்தோடு அலலியா சொல்றீங்க. ஆமென். பிரச்சனையின் நடுவில் நீங்கள் ஆராதித்து பாருங்கள், தேவன் அற்புதமான காரியத்தை செய்வார். ஆமென். கையவுத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சங்கீதம் புத்தகம் 4வது சங்கீதம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். போதுமானது. கையவுத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். எப்ப சொல்றாரு? 3வது சங்கீதத்தின் மேல் பகுதியை வாசிங்க. 3வது சங்கீதத்தின் மேல் பகுதியை எப்ப வாசிச்சிருந்த வசனத்தை எப்ப சொல்றாரு? தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் எழுதப்பட்ட சங்கீதம். நல்ல கவனிங்க, ராஜா கால்ல செருப்பு கூட கிடையாது. ஆமே, நான் பெத்த பங்கனே இப்பொழுது ராஜாவுக்கு எதிராக வருகிறான். மிக நெருக்கமான அனுபவம், வெளியே சொல்ல முடியாத மிக வேதனையான அனுபவம். ஆனா சங்கீதத்தை எழுதும்போது எப்படி தெரியுமா எழுதுறாரு? சாவிதே, நீதியின் பலிகளை என் தேவனுக்கு செலுத்திக் கொண்டே இருப்பேன். ஓ, நெருக்கத்தின் நேரத்திலும் கத்தரை துதிக்க பழக வேண்டும். கையை வைத்து சத்தமர் அலலியா சொல்லுங்க. ஆமென். சங்கீதம் 34:1 சொல்கிறது, கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எப்ப இருந்தாலும் தெரியுமா? அபிமெலேக்கு முன்பாக தாவீது வேஷம் மாறின பொழுது, ஒரு பைத்தியக்கார தோற்றத்தில் இருக்கும் பொழுது சங்கீதத்தை எழுதுறாரு. என்ன தெரியுமா? கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கையொத்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற நெருக்கம் குறைந்து போகிறதா? ஆனா இந்த பெண் செய்த காரியம் என்ன தெரியுமா? எத்தனை கொடிதான நெருக்கமான அனுபவம் இருந்தாலும் தேவனை பணிந்து ஆராதித்தாள். கைய வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. இதே மத்தேயு 5:23 சொல்லப்பட்டிருக்கிறது. சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உம்மையே பின்தொடர்ந்து வருகிறார்களே, அவளுக்கு ஏதாகில் ஒன்று என்ன பண்ணும், இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமே. ஆனால் ஆராதித்த பொழுது சீசர்கள் பேசவில்லை, இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்தார். கையவுத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. உனக்காக சீசர் பேசணுமா? உனக்காக ஒரு பாஸ்டர் பேசணுமா? உனக்காக ஒரு தீர்க்கதரிசி பேசணுமா? உனக்காக ஒரு பெரிய ஊழியக்காரர் பேசணுமா? இல்ல ஆண்டவர் உங்களிடத்தில் பேச வேண்டுமா? ஆராதனை என்பது தேவன் உங்களோடு பேசும் அனுபவம். கையை வைத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அவள் பணிந்து கொண்டாள். தேவன் அவளுக்கு ஆக கடவுள் என்று சொல்வதற்கு இரண்டாவது ஒரு தகுதி, எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டுமோ அப்படி ஆராதித்தான். கையவுத்து சத்தம் ஒரு அலலியா சொல்லுங்க. வாயத்திலிருந்து சத்தம் ஒரு அலலியா சொல்லுங்க. தேவனை நீங்களும் நானும் உண்மையோடு அவர் வைத்திருக்கிற நன்மையின்படி அந்த உத்தமத்திலே ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், உனக்கு ஆக கடவுது. கை தட்டி சத்தம் ஒரு அலலியா சொல்லுவோம், உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. ஓ, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது. யார்? அவர் பாதத்தில் பணிந்து கொண்டவளுக்கு தேவன் ஆக கடவுள் என்று சொல்வார். கையொத்தி சத்தமா இல்லையா சொல்வார். ஆமே. நாம் அவருடைய பாதத்தில் பணிகிறோமா, அல்லது மனிதருடைய கால்களை பிடிக்கிறோமா, அல்லது அரசியல்வாதியுடைய கால்களை பிடிக்கிறீர்களா? அடிக்கடி அடிக்கடி கோர்ட்டு வாசல போய் நிக்கிறீங்களா? எதற்கு? கோர்ட்டு உங்களுக்கு அற்புதம் செய்யுமா? இல்லை. முடிந்த அளவுக்கு கோர்ட்டுக்கு போகாம இருங்க. கையொத்தி சத்தமா இல்லையா சொல்லுவோம்.
நமக்கு ஒரே ஒரு தேவன் பதில் கொடுக்கிறவர், அவர் ஒருவரே. கையை சத்தம் ஒரு அலலையா சொல்லுவோம், எத்தனை விசுவாசத்தோட அலலையா சொல்ல முடியும்? அல்லேலூயா, சத்தம் ஒரு அலலையா சொல்லுங்க. ஆமே, வேதம் சொல்லுகிறது ஆமேன். அவளோ பணிந்து கொண்டால், 28வது வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று அவளுக்கு பரிகாரம் செய்தால். கையை வைத்து சத்தம் ஒரு அலலையா சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் வந்திருக்க உங்களுக்கு, நீங்களும் ஆண்டவரும் தனிப்பட்ட விதத்தில் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆகாத காரியம், நடக்காத காரியம், உங்கள் வாழ்க்கையில் சத்துரு எந்த காரியத்தை தூற்று போட்டானோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன். கையோது சத்தமா இல்லையா சொல்லுவோம். இரண்டு காரியத்தை சொன்னேன். ஒன்று, கூப்பிட்டா. எப்படி கூப்பிட்டால்? முதல் முறையாக காப்பி அடிச்சு கூப்பிட்டா. இரண்டாவது, அதிலே சொன்னேன், பின்தொடர்ந்து கூப்பிட்டாள். அல்லேலூயா. மூன்றாவது, எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிட்டா. கையோது சத்தமா இல்லையா சொல்லுங்க. எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிட்டா. கையோது சத்தமா இல்லையா சொல்லுங்க. இரண்டாவது சொன்னேன், அவள் பணிந்து கொண்டாள். எப்படி? வந்தோனே விழுந்தவ கொஞ்ச கால தாமதம் ஆனோட பின்னாடி போயிட்டா. மறுபடியும் அவள் இருந்த ஸ்தானத்திற்கு வந்து விழுந்து பணிந்த பொழுது தேவன் நின்று அவளுக்கு அற்புதம் செய்தார். கையோது சத்தம் அலலியா சொல்லுங்க. ஆமே. மூன்றாவது காரியம், இந்த பெண் செய்த காரியம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 26-27 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். கையோதி சத்தமா இல்லையா சொல்லுவோம். இந்த வசனத்தை படிக்கும் போதே கொஞ்சம் நமக்கு நிரடலா இருக்கும். ஆமே, உதவி கேட்டு தன் பிள்ளை கொடிய வேதனை படுகிறார். இயேசுகிட்ட வந்து ஒரு அற்புதம் செய்யும் என்று கூப்பிட்டால், ஆராதித்தால், இப்ப கேட்கிற ஆண்டவரே ஒரு உதவி செய்யும் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆமே, முதலாவது நான் யூதர்களுக்கு தான் அற்புதம் செய்வேன், பின்புதான் உனக்கு என்ன பண்ணுவேன் செய்வேன் என்று நான் சிம்பிளா சொல்றேன். ஆனா அவர் பயன்படுத்தின வேடு எப்படிப்பட்ட வேடு? முதலாவது பிள்ளைகளுக்கு தான் போஜனம், பின்புதான் என்ன பண்ணுவோம், நாய்க்குட்டிக்கு என்ன பண்ணுவோம், போடுவேன். ரொம்ப குத்துற வார்த்தை இயேசு பயன்படுத்துகிறார். மூன்றாவது ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை நிலைமையை அவள் புரிந்து கொண்டாள். கையோது சத்தம் அல்லையா சொல்லுங்க. நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் என்பது இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுதும் கூட மறு உப்பு தெரிவிக்காமல், ஆம் ஆண்டவரே மெய்தான், ஆனாலும் மேஜையிலிருந்து விழும் அந்த துணிக்கையை நாய்க்குட்டிகள் என்ன பண்ணுமே, சாப்பிடுமே. கையை தட்டி ஆண்டோட பிரசத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, நீங்கள் நான் இன்னைக்கு கை தட்டுகிறோம், புரிந்ததால் கை தட்டுகிறோம். இதே வார்த்தை உங்கள்கிட்ட இயேசு நான் சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இயேசு விடுங்க, ஒரு பாஸ் சொல்ற உங்கள்கிட்ட. ஆமென். அல்லேலூயா. இதே வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா நீங்க சர்ச்சுக்கு வருவீங்களா? அவர் முகத்தை இன்னொரு முறை நீங்கள் பார்க்க விரும்புவீர்களா? ஆமே. நம்ம கையில என்ன இருக்க தூக்கி அடிச்சுட்டு போயிருப்போம். கையோது சத்தமா இல்லையா சொல்லுவோம். ஆனா அவ பதில் என்ன தெரியுமா கொடுக்கறா? மெய் தான் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான். யார் நானே? நான் யார் தான்? தன் நிலைமை, நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்பதை அந்த பெண் உணர்ந்து கொண்டாள். ஐயா, ஆண்டவர் உன் ஸ்தானத்தை குறித்து சொல்லும் போது, அதை நீ ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் சொல்லுவார், உனக்கு ஆக கடவுது. கையை தட்டி சத்தமர் அல்லலே சொல்லுங்க. அங்க வீராப்பு காட்டக்கூடாது. ஆமென். அங்க நான் யாரு தெரியுமான்னு சொல்லக்கூடாது. கையோது சத்தமா சொல்லுவோம், ஆண்டவர் உன்னை குறித்து, நீ இப்படிதான் இருக்கிற, உன் ஸ்தானம் இப்படிதான், நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் நிலைமை இப்படி என்று உன்னை குறித்து சொல்லும் போது எத்தனை பேர் அதை உண்மைதான் ஆண்டவரே, நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மனதார ஏற்றுக் கொள்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அற்புதம் நடக்கும். கை தட்டி ஆண்டோட பிரசன்னத்தில் ஆமே. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 12வது அதிகாரம் 7வது வசனம், நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், ஆமேன், நீயே அந்த மனுஷன். ஆமேன். ராஜாவை பார்த்து தைரியமா பேசுறாங்க. பச்சைபால் காரியத்தில் தெரியும், உங்களுக்கு தெரியும், 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்துல தீர்க்கதரிசி, நீ அந்த மனுஷன், நீ தான் தவறு செய்த, நீ தான் இந்த பாவத்திற்கு உடன் பங்காளியாக மாறினார். ராஜா திமிரலங்க, ராஜாக்கு பட்டயத்தை உருவவில்லை. நினைத்திருந்தால் அங்கே தீர்க்கதரிசன் தலையை வெட்டி சிறைப்பதற்கு முழு அதிகாரம் அவனுக்கு உண்டு. யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் தேவன் அவனுடைய ஸ்தானத்தை உணர்த்தின பொழுது அப்படியே கீழ்ப்படிந்து நான் தான் பாவம் செய்தேன். கையோது சத்தம் அலலியா சொல்லுங்க. ஆமே. இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்கள் ஸ்தானத்தை குறித்து தேவன் உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வருதா, முறுமுறுப்பு வருகிறதா? என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு, இத்தனை வருஷம் நான் சர்ச்சைக்கு வரேன், என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை வந்து விட்டதே. ஆனால் அந்த பெண் செய்த காரியம் என்ன தெரியுமா? உண்மைதான் ஆண்டவரே, மெய்தான். நான் யாரு? நான் ஒரு கானான ஸ்திரீ. ஏனென்றால் யூதர்கள் கானானிகளை மதிக்கவே மாட்டார்கள். எப்படி மதிப்பானா? ஒரு நாயை போலதான் மதிப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் சாப சந்ததியில் பிறந்தவர்கள், பாவ சந்ததியில் பிறந்தவர்கள். எனவே யூதர்கள் கானானிகளை மதிக்கவே மாட்டார்கள். ஆமே. எனவேதான் சொல்ற ஆண்டவரே, உண்மைதான், நான் ஒரு நாய் தான் ஆண்டவரே. ஆனாலும் பிள்ளைகள் அப்பம் சாப்பிடலாம், ஆனால் எனக்கோ மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கையை சாப்பிடுவதற்கு எனக்கு உரிமை உண்டு. கை தட்டி சொல்லுங்க, எனக்கு உரிமை உண்டு. ஆமென். எத்தனை விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வேன்னு கேட்கிறார். ஆமென். இதுவரைக்கும் பின்தொடர்ந்து பார்க்கிறார், ஆராதித்து பார்க்கிறார். இயேசு உதவி செய்வது போல தெரியவில்லை. கைவது சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். ஆண்டவரே, நீ கொடுத்தாலும் பெற்றுக் கொள்வேன், இல்லை என்றால் விழுகிறதையும் எடுத்துக்கொள்ள ஆயத்தம் என்றார். கையை தட்டி சத்தம் அலலியா சொல்வோம். ஆண்டவரே, நீ கொடுப்பதை நான் பெற்றுக் கொள்வேன். அப்படி கொடுக்க மறுத்தாலும் நான் செயல்பட வேண்டிய இடத்திலே நான் செயல்பட ஆயத்தம் உள்ள தேவன் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை தட்டி சத்தமா எத்த பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அலலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், ஒருவேளை கால தாமதத்தில் ஒருவேளை செயல்பட ஆண்டவர் உங்களை செய்யவில்லைன்னா, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு இடத்துல செயல்பட வைக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். கையொத்தி சத்தம் ஒரு அலலூயா சொல்லுவோம். அலலூயா, அலலூயா. எத்தனை விசுவாசத்துட்டு அலலூயா சொல்றீங்க? எத்தனை விசுவாசத்துட்டு ஆண்டவர் சமுத்திர சொல்றீங்க? அலலூயா. ஆமே. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 26-27 மறுபடியும் வாசிக்க கேட்போம். அவர் அவளை நோக்கி, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து வீழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால். கையவத்து சத்தமுற அலலியா சொல்லுங்க. சத்தமுற அலலியா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆரோக்கியம் அடைந்தார். ஆமென். இந்த காரணத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், அதுவரைக்கும் பேசாத இருந்த ஆண்டவர் இரண்டாவது முறை பேசுகிறாள், அவளை உணர்த்தி பேசுகிறார். கைவது சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவது பேசுகிறார், அந்த பெண்ணை இயேசு பாராட்டி பேசுகிறார். கைவது சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். பின்தொடர்ந்தே வர பேசவில்லை இயேசு கிறிஸ்து. ஆமென். இரண்டாவது பேசுறாரு, நீ ஒரு நாயின்னு பேசுறாரு. கைவது சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். உணர்த்தி பேசினார். மூன்றாவது இயேசு கிறிஸ்து பேசினார். எப்படி திரும்ப பேசினார்? கானான ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. கைவது சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆரம்ப முக்கியம் அல்ல, என்னை குறித்து இயேசு முடிவில் என்ன பேசுகிறார் அங்கேதான் கர்த்தர் என்னை மகுடமாய் சூட்டுகிற தேவன். கைவது சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பெற வந்தவள், அற்புதம் நடந்தால் போதும் என்று வந்தவள், இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட வைத்த ஒரு பெண்ணாக மாறினாள். கை தட்டி சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுகிறீர்கள், ஆமென். ஒரு அற்புதம், ஒரு சாதாரண ஒரு பேசாசு ஓனா போதும் நினைச்சவ, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்படும்படி அற்புதம் நடந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கை ஊத்தி சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியம் அதுதாங்க. தேவன் உன் ஸ்தானத்தை குறித்து உணர்த்தும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியத்தை செய்வார். ஆமென். எழுது நிருப்பமா மூன்று காரியத்தை சொன்னேன். ஒன்று, அவள் கூப்பிட்டாள். இரண்டாவது, பணிந்து கொண்டாள். மூன்றாவது, வேதம் சொல்கிறது
அவள் ஸ்தானத்தை, அவள் இருக்கும் சூழ்நிலையை உணர்த்தின பொழுது அது அப்படியே ஏற்றுக்கொண்டாள். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே எழுந்து நின்ற ஆண்டோடைய பிரசன்னத்துல ஆண்டோரை பார்த்து சொல்ல போகிறோம். இந்த பெண் கற்றுக் கொடுத்த குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல போறேன். எழுந்து நிற்போமா எல்லாரும். என்ன மனசோர்வு வந்தாலும் ஆண்டவரை பின்பற்றதை விட்டுடவே கூடாது. சொல்லுங்க, வாயத்தில சொல்லுங்க. என்ன மனசோர்வு வந்தாலும், என்ன மனசோர்வு வந்தாலும் என்ன பண்ணிடக்கூடாது, ஆண்டவரை விட்டு விடவே கூடாது. கையை வச்சு சத்தமா ஒரு அலையா சொல்லுவோம். வரும்போது கானானிய ஸ்திரியாக வந்தார். ஆமே. போகும்போது எப்படி தெரியுமா போனா? விசுவாச வீராங்கனையாக போனார். வாயசந்த சொல்லுங்கள், வரும்போது எப்படி வந்தால்? கானானிய ஸ்திரி சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆனால் இயேசு கிறிஸ்து விட்டு போகும்போது எப்படி போகிறாள் தெரியுமா? விசுவாசத்தின் வீராங்கனையாக போகிறாள். கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் வரும்போது நான் எப்படி வேண்டுமென்றால் வரலாம், எந்த சூழ்நிலையில் வரலாம், ஆனால் உம்மிடத்தில் நான் போகும்போது, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு போகும்போது என் ஆவிக்குரிய தரம் உயர்ந்திருக்க வேண்டும், என் ஆவிக்குரிய ஜீவியம் உயர்ந்திருக்க வேண்டும். கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே. கானான ஸ்திரியாய் வந்தவள் கானான ஸ்திரியாவே போவலங்க. வேதம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. கையோதி சத்தமர் அலலியா சொல்லுங்க, கையோதி சத்தமர் அலலியா சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. ஏதாவது ஒரு அற்புதமா நடக்குமா என்று வந்தவள் அநேகருக்கு மாதிரியாக மாறினா. இயேசு கிறிஸ்துவ இவளை போல விசுவாசிங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய மாதிரியாக கர்த்தர் இவளை மாற்றினால் கை தட்டி சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதம் என் வாழ்க்கை அற்புதத்தை காட்டிலும், என் வாழ்க்கை நன்மையை காட்டிலும், சுகத்தை காட்டிலும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மை ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் கை தட்டி பெற்றுக் கொள்கிறீர்கள் அந்த அனுபவம்? ஐயா, சாதாரண காரியத்தை பெற வந்தவள் இப்போது அனைவருக்கு ஒரு மாதிரியாக விசுவாசனா இப்படி விசுவாசிக்கின்னு சொல்ற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை மாறினது. கையோதி சத்தமர் அலலியா சொல்லுவோம், சத்தமர் அலலியா சொல்லுவோம். எத்த பேர் இந்த காரணத்தை சொல்றீங்க? ஆண்டவரே, கானானிய ஸ்திரியா வந்துட்டு கானான ஸ்திரியா நான் போயிடக்கூடாதுப்பா, வந்த மாதிரியே வாழ்க்கை அப்படியே வந்தவனமாவே போயிடக்கூடாது. கானான ஸ்திரியாய் வந்தவள் விசுவாச வீராங்கனையாய் கடந்து சென்றாள். ஒரு சின்ன அற்புதத்தை எதிர்நோக்கி வந்தவள் ஓ அநேகருக்கு மாதிரியாய் மாறி போனாள். இயேசு கிறிஸ்துவே இவள் ஒரு மாதிரி என்று சொல்லும் அளவுக்கு இவள் ஸ்தானங்கள் மாற்றப்பட்டன. இந்த வருடத்தின் கடைசி நாட்களை கைய வைத்து சொல்றீங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எந்த பேர் கைய வைத்து சொல்றீங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. சாதாரணமா வந்த நான் விசுவாசத்துல வல்லவராக, விசுவாசத்துல வீராங்கனையாக மாறுவதற்கு தேவன் ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்யும் ஆண்டவரே. பேசிக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையின் ஆவிக்குரிய தன்மை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நீ வந்ததை காட்டிலும் ஆண்டவரிடத்தில் பாராட்ட பெறக்கூடிய அளவுக்கு இருக்கிறாயா? இல்லது நீ வந்ததை காட்டிலும் இன்னும் வாழ்க்கை மோசமாய் போய் கொண்டிருக்கிறது? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, கானான ஸ்திரியாய் வந்தவள் விசுவாச வீராங்கனையாய் போனாள். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உண்மையாய் உண்மை கூப்பிட என்னை இன்னும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை கூப்பிடும் போது ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி நான் கூப்பிடக்கூடாதுப்பா. நாலு பேர் சொல்ற வார்த்தை எனக்கு வச்சு நான் கூப்பிடக்கூடாது. நான் உன்னை எப்படி அறிந்திருக்கிறேனோ அப்படி கூப்பிட, உண்மையாய் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு அருளுவா, உங்களுக்கு தேவன் மறு உத்தரவு அருளுவா, தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பா. உண்மையாய் 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 கூப்பிடும் பொழுது இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், அவள் வந்து பணிந்து கொண்டாள், அவள் வந்து பணிந்து கொண்டாள். ஸ்தானம் இழந்து போனாயா?
ஆண்டவரோடு இருக்க வேண்டிய உன் வாழ்க்கை கொஞ்சம் பின்மாற்றத்துக்குள்ள போனதா? கொஞ்சம் பேங்க்ல போயிட்டீங்களா? கைய வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே மறுபடியும் வந்து நான் எந்த இடத்துல உம்மோடு இணைந்து பணிந்து கொள்ள வேண்டுமோ அதே ஸ்தானத்துல வந்து நிற்கும்படி தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. மூன்றாவது ஆண்டவர் சொல்ல, உன் வாழ்க்கை இப்படிதான், நீ இந்த சூழ்நிலை தான் இருக்கிறாய் என்று உணர்த்தின பொழுது அதற்கு மறுப்பே தெரிவிக்காமல், ஆம் ஆண்டவரே மெய்தான், ஆனாலும் மேஜையிலிருந்து விழும் அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன் விசுவாசத்தின் தொனியை தொனிக்க ஆரம்பித்த பொழுது இயேசுவே அதிர்ந்து போனார், இயேசுவே மெய் செலுத்து போனார், வியந்து போனார். ஓ உன் விசுவாசம் பெரியதே, கைத்தட்டி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்படும்படி அவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் கடந்து வந்தன. ஓ ராந்தா லாபா ராபா, கைத்தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அனுபவம், அந்த மகிமையான அனுபவம் எனக்குள்ளே உண்டாவதாக, எனக்குள்ளே உண்டாவதாக. ஓ நல்ல கைதட்டி ஆண்டோட பிரசன்னத்தில், கைதட்டி ஆண்டோட பிரசன்னத்தில். ஓரியந்தலபரபகபரபாந்தலபரபோரியந்தலபரபரபாவியானவரே உணர்ந்த பார்த்து சொன்னார் ஆண்டவர், நீ விரும்பினபடியே
உனக்கு ஆக கடவுதே. ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எதையும் ஆக்கப்படுவதற்கு உம்மால முடியும். ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகோ, உம்முடைய ஆவியினால் ஆகோ. இந்த வருடத்தின் கடைசி நாள்ல நிக்கிற உங்களுக்கு சொல்லுகிறார், எந்தெந்த காரியம் ஆகாமல் இருந்ததோ அவரை தீவிரமாய் கூப்பிடுங்கள், உண்மையாய் கூப்பிடுங்கள், அவரை உண்மையை ஆராதியுங்கள், அவருடைய ஸ்தானத்தில் நின்று கூப்பிடுங்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரும்பினது உனக்கு ஆக கடவுது. கையை தட்டி சொல்லுங்க, ஆமே. யாரும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் இயேசு சொன்ன மாத்திரத்தில் அந்த பெண்ணுடைய பெண் அற்புதம் பெற்றுக் கொண்டார், சுகம் கிடைத்தது, ஒரு பெரிய சுகம். நான் விரும்பினது ஒரு பக்கம் இருந்தாலும் என் விருப்பத்தை ஆக்கக்கூடியவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அந்த பெண் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அர்ப்பணித்தது போல கானானிய பெண்ணாய் வந்தவள் விசுவாச வீராங்கனையாய் சென்றது போல என் வாழ்க்கையில மாற்றம் தேவை அப்பா. அவள் விசுவாசம் தான் அவளுக்கு அற்புதத்தை பெற்றுக் கொடுத்தது. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தகுதி அல்ல, உம்மை விசுவாசிக்கிற விசுவாசம். எந்த நிலைமையில் நான் கீழே தள்ளப்பட்டாலும் உம்மை இன்னும் விசுவாசிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே பார்த்து சொல்றார், மேஜெழுந்து விழும் துணிக்கு நாய்கள் சாப்பிடுமே. இந்த வார்த்தை தான் இயேசுவை ரொம்ப டச் பண்ணுதுங்க. எவ்வளவு கீழ்த்தனமான வார்த்தை சொன்னாலும் அவள் என்னை விடாமல் விசுவாசிக்கிறாளே. அந்த விசுவாசம், அந்த விசுவாசம். வாயை திறந்து கையை உயர்த்தி சொல்லு, மகளே மகளே, எந்த சூழ்நிலை உனக்கு பாதகமா இருந்தாலும், எந்த சூழ்நிலை உனக்கு எதிராக இருந்தாலும், ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம் உனக்குள்ள பலமாய் 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 கையை தட்டி கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட அனுபவம் உனக்குள்ள இருக்கும் என்றால் ஓ விசுவாசம் பெரியது, ஓ விசுவாசம் பெரியது, விரும்பினது உனக்கு ஆக கடவுது. விரும்பினது உனக்கு ஆக கடவுது. விரும்பினதெல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவன் தான் அவர். ஆனா விசுவாசத்தின் அளவுகோல் எங்க இருக்கிறது? விசுவாசத்தின் அளவுகோலை வைத்து என் தேவன் உனக்கு ஆக கடவுது என்று இந்த வருடத்தின் கடைசி உயர்த்தி சொல்லுங்க. நீர் என்ன வாழ்க்கையில் ஆக வேண்டிய காரியத்தை செய்து முடியும் ஆண்டவரே. கடைசியாக வந்து ஜெபித்து முடிப்பார்கள். பரலோக தகப்பனே, நாங்கள் விசுவாசத்துல வளர உறுதியாய் இருக்க கர்த்தரை சந்தித்து விட்டு எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக் கொண்டு போக எங்கள் சூழ்நிலைமை எல்லாம் மாறுவதாக. அந்த கானானிய ஸ்திரீக்குள் இருந்த தாழ்மை, அந்த கானானிய ஸ்திரீக்குள் இருந்த பணிந்து கொள்ளுதல், ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவரை எங்களுக்குள் அதிகமாய் இருப்பதாக ஆண்டவரே. அவளுக்குள் இந்த விசுவாசத்தின் ஆவி எங்களுக்குள்ளும் கிரியை செய்வதாகப்பா. ஆண்டவர், ஆண்டவரிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது முறுமுறுக்காதபடி நாங்கள் இன்னும் எங்களை தாழ்த்தி கொள்ள ஆண்டவரே, அதன்படியாக உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. செய்தியின் மூலமாக நாங்கள் எங்களை இன்னும் தாழ்த்தும்படியான ஒரு